எல்லாருக்கும் வணக்கம். 16 ஆண்டுகள் முடிந்து 17வது ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டம் இன்று திருப்பூரில் நடந்தேறியது உங்கள் அனைவருக்கும் தெரியும். 31 ஆகஸ்ட் 2007 துவங்கப்பட்ட இயக்கம் 31ஆம் தேதி அன்னைக்கு நான் ஒரு துக்கம் விசாரிப்பதற்காக கோலாலம்பூர் சென்று திரும்பியதால் அன்று வந்து நம்ம அதை நிகழ்ச்சி நடத்தாமல் இன்று நடத்தியிருக்கோம். சிறப்பாக ஏற்பாடு செய்த அன்பு சோதர் மாநகர மாவட்ட செயலாளர் பிரகாஷ் அவர்களுக்கும் என் பின்னே இருக்கின்ற சுந்தர் ஈஸ்வரன் மற்றும் கொங்கு மண்டல தளபதி உபேத் மற்றும் பொருளாளர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து எல்லாரும் இதுக்காக தலைவர் வருகிறார். அனைவரும் வந்து இந்த பொதுக்கூட்டத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று மட்டுமல்லாமல் என்ன சொல்கிறோம், எதை நோக்கி பயணிக்கிறோம் என்பதை உணர்வோடும் உள்ளத்தின் உறுதியோடும் வந்ததுக்கு முதல்ல நன்றியை சொல்கிறேன். இன்று வந்து பேர் மாற்றத்தினால் என்ன நடக்கப் போகிறது என்பது நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ எல்லாருமே உலகளவில் வந்து இந்தியா இந்தியா இந்தியான்னு சொல்லி இந்தியாவில் வந்து சந்திராயனே வந்து இந்தியா அனுப்புனது என்று எல்லாரும் படித்து திடீர்னு பேரை மாற்றும் போது அது வந்து எப்படி வந்து சிறப்பாக இருக்கும் என்பது தெரியவில்லை. ஏன்னா இந்தியா வைத்த இந்தியாவுக்கு பெயர் வச்சதே வந்து பிரிட்டிஷ்காரன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க வச்ச பெயரெலாம் அவங்க மாற்றிட்டுருக்கோமா அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால் இதை வந்து தவிர்க்கலாம் என்பது என்னுடைய கருத்து. பிரதமர் வந்து அந்த பாரத் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆனால் அந்த சில இடத்துல பார்த்திங்கன்னா ஜனகண மன்னர் பாடும்போதும் பார்த்திங்கன்னா அந்த பாரத்னு ஒரு வார்த்தை வந்துடுது, இந்தியான்ற வார்த்தை வரமாட்டேங்குது. பாரத தாயின்னு தமிழில் சொல்லிடுறோம், இந்திய தாயின்னு சொல்லலை. இதெல்லாம் வச்சு பாரத் அப்படின்னு உருவாக்கி விடலாமா என்ற எண்ணம் வந்திருக்கலாம். அந்த எண்ணத்தில் தவறில்லை. ஆனால் அது வந்து சாத்தியபூர்வமாக அது உலகளவில் இந்தியா என்ற பெயர் வந்து அனைவரும் காதுகள் ஒழித்து விட்டது, மக்கள் மனதும் ஒழித்து விட்டது. அதை மாற்றாமல் இருப்பது சிறப்பு என்று நான் நினைக்கிறேன். 2024 தேர்தல் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலுக்குள்ளே என்ன மாதிரி சீர்திருத்தம் நடக்கும்னு எனக்கே தெரியல. பண அரசியல் அதிகமாக தலைவரித்து ஆடிக்கொண்டிருக்கும் போது ஏகத்தின் சகோதரர்கள் வந்து முதல்ல தேர்தல் நிற்கிறதே வந்து சிந்திக்க வேண்டியிருக்கிற ஒரு சூழலாக உருவாகிட்டது. ஒரு சாதாரண குடிமகன் தேர்தல் நின்றாத நின்று பணம் வந்து இல்லாமல் ஒரு 10 லட்சரூபா கையில் இருந்தால் கூட பேசிக் செலவு செஞ்சு தேர்தல் நிற்கிறதுக்கு தேர்தல் ஆணையர் வந்து கண்காணிக்கணும், அது கண்காணிக்கிறாங்கன்னு தெரியல. அதனால் அவங்க நிற்கிறதுக்கே பயப்படுற அளவுக்கு வந்த பிறகு எப்படி தேர்தல் நிற்பாங்க? அதனால் பாராளுமன்ற தேர்தல்னால் அதைவிட மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருக்கின்ற தேர்தலை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு வந்து பண வசதி வேணுன்ற நிலைமை உருவாகிவிட்டது. ஆக நம்ம வந்து மக்களிடம் சீர்திருத்தத்தை பற்றி சொல்லி 2026 நம் இலக்காக வைத்துக்கொண்டு பயணத்தால் சிறப்பாக இருக்கும்ன்ற எண்ணத்தை ஏற்கனவே 3 மாதம் 4 மாதம் முன்பே பதிவு செய்துவிட்டேன். அதை தொடர்ந்து இதுலேயும் சொல்லியிருக்கேன். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துலையும் வந்து ஒரு நிகழ்ச்சி சமத்துவ விருந்து நடத்தலாம். ஒவ்வொரு செல்லாத பகுதியாக வந்தாலும் சென்ற பகுதியாக இருந்தாலும் சிறப்பாக சில கூட்டங்களை நடத்தி அங்கே நம்ம கருத்துக்களை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டோம். அதில் வந்து திருப்பூரில் வந்து பிரகாஷ் அவர்கள் நான் இங்கே நடத்துகிறாங்க, எனக்கு வாய்ப்பு தாங்கன்னு சொன்னாங்க. அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கோம், சிறப்பாக பயன்படுத்தி கொண்டாங்க. ஏன்னா அவங்க கூட இருந்தேன். இருந்த பிறகு வெளியே வந்தோம். இயக்கத்தின் சகோதரர்கள் இயக்கத்தை துவங்க வேண்டும்னு சொன்னாங்க. அப்புறம் இயக்கத்தை துவங்கிய பிறகு வந்து நில்லுகன் பல தடவை சொன்னாலும் இந்த பண அரசியல் பாதிப்பு அதிகமாக இருந்த காரணத்தினால் யாருடனாவது கூட்டணி இருந்தால் தான் நம்ம வந்து வலிமை பெற முடியும் என்ற அடிப்படையில் தான் நம்ம வந்து நின்று ஏற்கனவே 2 தொகுதியில் வெற்றி பெற்றோம். கலைஞர் அவர்களுடன் சேர்ந்திருக்கும் போது தான் நான் வந்து பாராளுமன்றத்துக்கு போனேன். அந்த அனுபவத்தை வைத்து கொண்டிருந்தோம். ஸோ படிப்படியாக உயர்வதற்கு என்ன செய்ய வேண்டும், உறுதியாக செயல்பட்டால் வெற்றி நமக்கு வரும் என்ற அடிப்படையில் என்ன நடந்தாலும் சரி, இனிமேல் நீங்கள் தேர்தல் நீக்காட்டி இந்த அரசியல் கட்சி எதற்கு என்று நான் கேள்விகள் ஒருவருட காலமாக கேட்டு வருகிறேன். அது அடிப்படையில் 2026 நோக்கி பயணித்து அவங்களுக்கு டைம் கிடைக்குது, நில்லுங்க நீக்காட்டி எதுக்கு கட்சி நடத்துகிறோன்னு கேட்டிருக்கேன். அதன் விளைவு தான் இப்போ கட்சி விளைவு. அந்த நிர்வாகத்தில் வந்து நான் தலையிடலை, நிர்வாகத்தை பற்றி நான் தெரிந்து கொள்ளவும் இல்லை. ஆனால் அந்த நடிகர் சங்கம் ஒன்றாக சிறப்பாக இருக்கணும், கட்டிடம் வளர வேண்டும், கட்டிடம் உருவாக வேண்டும் என்ற இன்றளவிலும் அந்த எண்ணம் தான் எனக்கும் இருக்குது. இன்றளவிலும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறோன்னா அதனால் அவங்க வந்து சிறப்பாக செயல்படுவார்கள். இன்றளவிலும் வந்து சீக்கிரமாக அந்த கட்டிடத்தை கட்டி முடிப்பார்கள், முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நான் பயணிச்சிருக்கேன். 1000 ரூபாய் திட்டம் எல்லாம் இது இலவசத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. அது இலவசம் வந்து எந்த அளவுக்கு யாருக்கு கொடுக்கணுன்ற நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது மிக மிக அவசியம். அந்த வெரி பேசிக் லா ஆஃப் எக்கனாமிக் ஸ்டேட்ஸ் அட் ஃப்ரீ பீஸ் இஸ் நாட் குட் ஃபார் எக்கனாமிக் க்ரோத்துன்றாங்க. ஒரு பொருளாதார உயர்வுக்கு இலவசங்கள் வந்து சிறப்பாக இருக்காதுன்னு வந்து கருத்துகள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்ம இலவசத்தை எதற்காக கொடுக்குறோம், எதுக்கு கொடுக்கணும்னு இருக்கு. மீன் பிடிக்க தூண்டில் வாங்கி கொடுக்குன்றாங்க இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம வந்து அவங்களுக்கு எப்படி உந்துதலாக அதாவது வறுமை கோட்டு கீழே இருப்பவர்களுக்கு உயர்த்தி விடுவதற்கும் அவங்களை வந்து படிப்புக்கிறது வசதியும் கல்வி சுகாதாரம் அடிப்படை வசதி இவ்வளோ ஆண்டு ஆயிடுச்சு நம்ம நாடு. நான் நாட்டை பற்றி சொல்கிறேன், தமிழகத்தை மட்டும் சொல்லலை. நான் ஒரு சாக்கடை வசதி வீட்டில் கிடையாது, கழிவுறைகள் வீட்டிலிருந்து சாக்கடை போய் கலந்து செல்வதற்கு இல்லாமல் ஒரு முற்போக்கு சிந்தனையை பிற்போக்கு சிந்தனை உருவாக்குகின்ற வகையில் படித்து நல்லா வந்து நல்ல தொழிலில் வேற எங்கேயோ வேலை செஞ்சிட்ருக்கிறவங்க தங்கள் வீட்டிற்கே யாரையும் அழைக்க முடியாத சூழல் அவ்வளோ நிலை என்னென்னா வீட்டுக்கு வெளியே சாக்கடை ஓடிட்டுருக்கு. அப்போ நம்ம சந்திரமண்டலத்துக்கு போகிறோம், சூரியனுக்கு வந்து ராக்கெட் போகிறோம் அப்படின்னா இதை வந்து செய்யலாம் இல்லையா, அதை இன்னும் யாரும் வந்து எடுத்து நடத்த மாட்டேன்றாங்களே.
ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதுதான் முக்கியம் நான் நினச்சிட்ருக்கேன். அது வந்து ஆரோக்கியமான செயல் தானே, நடைப்பயணன்றது. உடலுக்கும் உறுதி, மனதுக்கும் உறுதி, அந்த நடைப்பயணத்தை செய்கிறார் வந்து உறுதி. நடைப்பயணத்தில் என்னென்னா மக்களை போய் சந்திக்கலான்ற எண்ணத்தில் போகிறாங்க, அது ஒன்றும் தவறில்லை. எல்லோரும் போகிறாங்க நடைப்பயணத்தினால், அவர்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை மக்களை சந்தித்து சொல்ல வேண்டும் என்ற அவாவில் செல்கிறார்கள். அது தவறு கிடையாது, அது ஒரு அரசியல் யுக்தி தானே. அது முதல்ல என்னென்னா, இப்போ வந்து எல்லாருமே இயக்கம் துவங்கியவுடன் அந்த இயக்கத்தின் தலைவர் முதலமைச்சராக வேண்டும் எண்ணத்தில் தான் எல்லாருமே கட்சி துவங்குறாங்க. அதில் போய் இவங்க எங்களோட கூட்டணி வரணும்னு நான் சொல்லவும் போகிறது இல்லை, நான் போய் யாருமே கூட்டணி போகிறேன்னு சொல்லவும் போகிறது, இந்த முடிவுக்கு வந்தாச்சு. ஒத்த கருத்து உள்ளவர்கள் எங்களுடன் இணைந்து நாங்கள் செயல்படுகிறோமே, சிறப்பாக இருக்கும் என்ற எங்கள் மீது நம்பிக்கை வைத்து வருவதாக இருந்தால் வந்தால் அது என்னன்றதை பரிசீலிப்போம்.